வணக்கம். கண்ணப்ப நாயனார் ஒரு மிக சிறந்த ஒரு சிவபக்தர். அவரோட கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவரோட கதையில இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன, அதாவது ஒரு மனுஷனால கண்ணை தோண்டி வெளியில வைக்க முடியுமா, அதுக்கப்புறம் பன்னிக்கறிய இறைவனுக்கு கொடுக்கறது வந்து சரியா, அதுக்கப்புறம் இறைவன் மேலேயே கால் தூக்கி வைக்கிறது சரியா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். ஸ்ரீகாளஹஸ்தி, இது ஆந்திர மாநிலம், அதாவது இன்றைய ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு ஊர், சென்னை வந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊர் ஒரு காலத்துல வெறும் காடாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ள தின்னன் அப்படின்ற ஒரு வேடன் வேட்டையாட்டு சுத்திட்டு வந்தான். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு குட்டி மலை ஒண்ணு இருக்கு, அந்த மலைக்கு மேல ஒரு சின்ன கோயில், அதுல ஒரு சிவலிங்கம் ஒன்னு இருந்தது. இந்த வேடன் ஒரு நாள் வேட்டையாட்டே வரும்போது அந்த சிவலிங்கத்தை பாக்குறான். ஐயோ சாமிங்க தனியா இருக்காரு, இவருக்கு ஏதாவது பூஜை பண்ணாங்களோ இல்லையோ, சாப்பிட்டு ஏதாவது கொடுத்தாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனுக்கு தெரிஞ்ச முறையில பூஜை பண்றான். அவனுக்கு பூஜை எப்படி பண்றது அப்படின்னா தெரியாது, சும்மா ஏதோ பூவை போட்டான், இலைய போட்டான், ஏதோ சாமி கும்பிட்டு ஓகே சாமிக்கு ஏதோ சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவன் கையில வெறும் பன்னிக்கறி மட்டும் தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்கறி எடுத்து வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி சாப்பிடுங்கன்னு சொல்லி கும்பிட்டுட்டு போயிடுறான். இதுக்கு அடுத்த நாள் அந்த கோயில எப்பவுமே பூஜை பண்ணக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் அங்க வந்து பாக்குறாரு. அவர் பார்த்தோன்னா பயங்கரமான கோவம், என்னடா இது, இங்க எல்லா இடமும் இப்படி நாசம் பண்ணி வச்சிட்டாங்களே, பன்னிக்கறி எல்லாம் போயிட்டு சாமிக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவம் அவருக்கு. அவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போறாரு. இவர் போன கொஞ்ச நேரத்துல தின்னன் திரும்பவும் வரான். வந்து பார்த்தோம்னா அங்க எல்லாம் கிளீனா இருக்கு, ஓகே சாமி சாப்பிட்டாரு நம்ம வச்சத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அதே மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி பன்னிக்கறியை வச்சுட்டு போறான். சோ இது டெய்லி நடந்துட்டே இருக்கு. இவன் வந்து பன்னிக்கறி வைக்கிறதும் சிவாச்சாரியை வந்து அதை கிளீன் பண்ணி வைக்கிறதும் தினமும் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறமா இந்த சிவாச்சாரியாருக்கு வந்து ஒரு பயங்கரமான கோவம், என்னடா இது, யாரோ இதை பண்ணிட்டே இருக்காங்க, இது யார் பண்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல அங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அங்கேயே ஒளிஞ்சு நின்று பாத்துட்டே இருக்காரு. அப்ப எப்பவும் போல தின்னன் வந்துட்டு அங்க சாமி எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் பேசிட்டு சாமிக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டு பன்னிக்கறியும் கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான கோவம். அண்ட் இந்த நேரத்துல சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த சிவாச்சாரியார் வந்து மிக சிறந்த ஒரு சிவபக்தர், ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு கர்வம் ஒண்ணு இருந்தது. நாம தான் பக்தர், நாம தான் மிக சிறந்த சிவபக்தர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கர்வம் இருந்தது. அப்ப அந்த கர்வத்தை உடைக்கிறதுக்காகவும் தின்னனுடைய பக்திய ஜனங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காகவும் சிவபெருமான் ஒரு சின்ன ஒரு திருவிளையாடல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா அங்க பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சிவலிங்கத்தோட கண்ல இருந்து கொஞ்சம் ரத்தம் வருது. அதாவது அந்த லிங்கத்து மேல ஒரு கவசம் போல வச்சிருக்காங்க, அந்த கவசத்தோட கண்ல இருந்து கொஞ்சம் ரத்தம் வருது. அதை பார்த்த உடனே இந்த தின்னனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு வந்து ஒரு பயம், என்னன்னா நாம பன்னிக்கறியெல்லாம் வச்சுட்டோம், சாமிக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கோ இல்லையோ, அவர் இதெல்லாம் சாப்பிட்டனாதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வேற. ஆனா இந்த குற்ற உணர்ச்சினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளாலதான் சாமியோட கண்ணு கெட்டு போச்சு, சோ நமக்கு கண்ணு வேணா, நம்ம கண்ணை சாமி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்பு எடுத்து அந்த கண்ணில குத்தி அந்த அம்பு அந்த கண்ணை வில்லு எடுத்து அங்க வைக்கிறான். வச்ச உடனே அந்த வர ரத்தமும் நின்றுச்சு. உடனே ஒரு சந்தோஷம், அப்பா சாமியோட கண் சரியாயிடுச்சு அப்படின்னு. ஆனா இதை பார்த்தோம்னா இந்த சிவாச்சாரியருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, இவ்வளோ ஒரு பக்தியோட ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். இந்த நேரத்துல சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவாரு, அதோட விட்டுடுவாரு. அவரோட திருவிளையாடல் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு திருவிளையாடலச்சே. ஆனாலும் உடனே அடுத்த கண் வந்து ரத்தம் வருது. ஆனா இந்த மாதிரி தின்னன் வந்து டென்ஷன்லாம் ஆகல, ஏன்னா அவனுக்குதான் என்ன பண்ணணும்னு தெரியும் இல்ல. ஆனா டக்குன்னு அம்பு எடுத்து அந்த கண்ணை குத்தி எடுக்கிறதுக்கு போறான். அப்படி போகும்போது அவன் திடீர்னு ஒரு சந்தேகம், என்னடா நம்ம இந்த கண்ணும் எடுத்துட்டோம்னா திரும்ப நம்மளால கண்ணு எப்படி எடுத்துமே பிக்ஸ் பண்ண முடியும், ஏன்னா கண்ணு தெரியாம போயிடும் இல்லையா ரெண்டு கண்ணு எடுத்துட்டா, சோ கண்ணு எடுத்து அங்க பிக்ஸ் பண்ண முடியாது, அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அடையாளத்துக்காக தன்னோட கால் எடுத்து அங்க லிங்கத்தோட கண்ணு மேல வச்சுக்கிறான். கட்ட விரல கரெக்டா அங்க வச்சு அழுத்திட்டு கண்ணை குத்தி எடுத்து வைக்கலாம் சொல்லிட்டு அப்படி குத்த போறான். அப்போ சிவபெருமான் வந்து நில் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்து காட்சியும் கொடுத்து சிவாச்சாரியாருக்கும் காட்சியை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு உன்னோட பக்தி வந்து சிறந்த பக்தி, உன்னோட பக்தியை மெச்சினோம் அதெல்லாம் சொல்லிட்டு கண்ணை எடுத்து நீ அப்பி வச்சதால், கண்ணை எடுத்து அப்பியதால் இன்று முதல் கண்ணப்பன் என்று வழங்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுக்கறாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம அந்த தின்னன் அப்படின்ற வேடனை கண்ணப்பன் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையோட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாயனார்னா சிவபக்தர்கள், மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க, அதுல இவரையும் ஒருவரா சேர்த்து கண்ணப்பன் நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டு இருக்கோம். அண்ட் இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நிஜமாவே கண்ணை ஒரு மனுஷனால தோண்டி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்றது, ஆக்சுவலி முடியும். ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் காதலுக்காக நாக்க அறுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் நம்ம நம்புறோம். சோ அதெல்லாம் செய்ய முடியுது. ஆக்சுவலி காதல் பக்தி ரெண்டுமே அன்பின் இருவேறு வடிவங்கள் தான், ரெண்டுமே அன்பு தான். சோ அன்போட ஒரு வடிவத்துக்காக நாக்க அறுத்துக்கலாம், கண்ணை குத்திக்கலாம், மலையிலிருந்து கீழே குத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற போது அன்பின் இன்னொரு வடிவமான பக்திக்காகவும் இதை செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு முக்கியம், ஒருத்தருக்கு காதல் முக்கியம், ஒருத்தருக்கு பக்தி முக்கியம்.
அதுவும் இது பரம்பொருள் மீது இருக்கும் பக்தி அப்படின்ற போது இதுக்கு சக்தியும் அதிகம். அதனால தாராளமாக கண்ணை நோண்டி வைக்கலாம். அதுக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பன்னிக்கறியை போயிட்டு கடவுளுக்கு வைக்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலி வைக்கலாம். யார் வைக்கலாம் அப்படின்னா, தின்னன் வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு வேடன், அவர்கிட்ட என்ன இருக்கும், பன்னிக்கறி தான் இருக்கும். அவர்கிட்ட வெறும் மாமிசம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஆனா அவர்கிட்ட இருக்கிறத வச்சு அவர் தும்ட்டாரு. பகவத்கீதையில கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுங்க, அது போதும். ஒரே ஒரு இலை எடுத்து வைக்கிறீங்களா, அது கூட எனக்கு போதும் தான் சொல்றாரு. சோ ஒரு வேடன் கிட்ட இருக்க தன்கிட்ட இருக்க ஒரு மாமிசத்தை எடுத்து அவங்க கொடுக்கும் போது அது சரி. ஆனா கண்ணப்ப நாயனார் வச்சுட்டாரு, ஆனா நானும் பன்னிக்கறி வைப்போன்னு சொல்லிட்டு நாம வைக்க கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு உயிரை கொள்றது பாவம்ன்றது, நமக்கு தெரியும் அதை கடவுள் வைக்க கூடாதுன்றதும் நமக்கு தெரியும். சோ இதெல்லாம் தெரிஞ்ச நாம வைக்க கூடாது. அதெல்லாம் தெரியாத வேடன் அங்க வச்சும் போது அது தப்பில்ல. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கால் எடுத்து இறைவன் மேல வைக்கலாமா அப்படின்னா, ஆக்சுவலி இறைவனுக்கு வந்து இந்த கை காலு தலை அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே வந்து ஜீவாத்மா தான். ஜீவாத்மாவோட உடம்புல இருக்க எல்லாமே சமம். இது கை இது காலுன்ற வித்தியாசம் இறைவனுக்கு கிடையாது, அந்த வித்தியாசம் எல்லாம் நமக்கு மட்டும்தான். சோ கண்ணப்ப நாயனார் கால் எடுத்து வச்ச போது அது தப்பு இல்லை. ஆனா அதே போல நாம கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நமக்கு அந்த வித்தியாசம் இருக்கு. நமக்கு இது கை காலுன்ற வித்தியாசம் நமக்கு இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தன் மேல கால தூக்கி வச்சாங்கன்னா நமக்கு கோவம் வரும். சோ நமக்குமா கோவம் வரக்கூடாது. கை காலெல்லாம் சமம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கும் வந்துருச்சுன்னா, அந்த மனப்பக்குவம் நமக்கும் வந்துருச்சு அப்படின்னா, நாமளும் தாராளமாக கால் எடுத்து இறைவன் மேல வைக்கலாம். அதெல்லாம் இல்லாததுனால நாம வைக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அன்பு பக்தி. இதெல்லாம் இருந்ததுனால கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாலும் தப்பு இல்ல. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாத நாம பண்ணோம்னா தப்பு. கண்ணப்ப நாயனார் பண்றது நிச்சயமாக தப்பு இல்ல. அவருடைய பக்தி மிக சிறந்த பக்தி. இது போன்ற நிறைய கதைகள் நம்ம கேட்கணும். ஆனா இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்க தத்துவங்களை நம்ம கேட்க மறந்துடும். சோ ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்க தத்துவங்களையும் படிங்க. ஒவ்வொரு நாயன்மாரோட கதையை கேட்கும் போதும் அதுக்கு பின்னாடி நமக்கு இறைவன் என்ன சொல்ல வராருன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.